ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பாலா ஈடியோ அமாகமேஷனுடைய வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த சீரீஸ் லைன்ல வந்து இது வீடியோ சிக்ஸு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது வந்து ப்ராப்ளம்ஸ் ஓகேவா ஸோ ப்ராப்ளம்ஸ் இன் பர்ச்சேஸ் கன்சரேஷன் பர்ச்சேஸ் கன்சரேஷன் இஸ் அ சோல் ஆஃப் அமாகமேஷன் ஆர் அப்சன் ஆஃப் கம்பெனியில் அதனால அந்த பர்ச்சேஸ் கன்சரேஷன் மட்டுமே கேல்குலேட் பண்ணுற மாதிரி ரெண்டு ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது எந்த மெத்தடுன்னா நெட் அசட் மெத்தட்ல பர்ச்சேஸ் கன்சரேஷன் கல்குலேட் பண்ணக்கூடிய டூ ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷனோட இந்த வீடியோ சிக்ஸில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்புறம் தான் பண்ணிக்கோங்க ஸோ அமால்கமேஷன் ஆர் அப்சார்ப்ஷன் ஆஃப் கம்பெனிஸ் அமால்கமேஷன் வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஏன் சார் அப்சார்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அமால்கமேஷன் அப்சார்ப்ஷன் எந்த சாப்டர்ஸாக இருந்தாலும் பர்ச்சேஸ் கல்குலே பர்ச்சேஸ் கன்சுலேஷன் கல்குலேஷன் வந்து சேம் ப்ரொசீஜர் தான் ஸோ அதனால ரெண்டுக்குமே இதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்ன மெத்தேடில் பர்ச்சேஸ் கன்ச கன்சரேஷன் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல அந்த மெத்தட்ஸ் நேம் மட்டும் பார்த்துருவோம் இதை டோட்டலாக எக்ஸாம்ளோட எக்ஸ்பிளைன் பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ மெத்தட் ஒன் வந்து லம்சம் மெத்தட் மெத்தட் டூ வந்து நெட் பேமெண்ட் மெத்தட் மெத்தட் த்ரீ நெட் அசட் மெத்தட் மெத்தட் ஃபோர் இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட் இல்லை செகண்ட் அண்ட் தேர்ட் தான் மேக்ஸிமம் ரிப்பீட்டாக இது இருக்கும் சில சம் லம்சம் மெத்தடில் இருக்குது இன்ட்ரென்சிக் வேல்யூல கால்குலேட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து யூஜி லெவலில் அண்ட் பிஜி அஃப்கோர்ஸ் பிஜி லெவலில் கூட கொஞ்சம் அதிகமாக கேட்கறது இல்லை ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மெத்தட்ஸ் யூஷுவலாக இருக்கும் ஓகேவா இப்போ நாம் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் ப்ராப்ளம் ஒன் இந்தி கால்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சரேஷன்

ஸோ அவங்க டிசைட் பண்ணுறாங்க ரெண்டு கம்பெனியும் அமல்கமேட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஒன்றா சேர்ந்து நியூ கம்பெனியாக நியூ நேம்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு சி கம்பெனி லிமிட்டட்னு நேம் வச்சுருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நியூ கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏ அண்ட் பி எம் எர்ஜி பண்ணி தான் அப்போ ஏ கம்பெனியில் இருக்கக்கூடிய அசஎஸ் லைபிலிட்டிஸும் பி கம்பெனியினுடைய அசஸிலிட்டிஸும் எடுத்துகிட்டு வந்து சி கம்பெனி லிமிடட்ங்கிற புது கம்பெனியில் வச்சுட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க தி ஃபாலோவிங் ஆர் தேர் பேலன்ஸ் ஷீட்ஸ் யாருடைய பேலன்ஸ் ஷீட்ஸ் ஏ கம்பெனி லிமிடெட் அண்ட் பி கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் ஓகேவா ஸோ அமாகமேஷன் அப்சர்ஷன் சாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்ன பேலன்ஸ் ஷீட் சம்ல கொடுத்துருக்கணும்னா செல்லிங் கம்பெனிஸினுடைய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருப்பாங்க அப்சார்ப்ஷன்ல என்ன பண்ணிருக்கலாம்னா செல்லிங் கம்பெனி மட்டுமே கொடுக்கலாம் அல்ல செல்லிங் கம்பெனியும் பர்ச்சேசிங் கம்பெனியும் கொடுக்கலாம் அப்போதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஆனால் அமாகமேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கம்பெனி பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்போ ரெண்டுமே வந்து செல்லிங் கம்பெனிஸ் தான் ரெண்டுமே சேர்ந்து தான் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து கண்டிப்பா செம்ல கொடுக்கக்கூடிய ரெண்டு கம்பெனியுமே செல்லிங் கம்பெனி அதில் எந்த கன்ஃபியூசும் வேண்டாம் இது வந்து லைபிலிட்டி சைடில் லயபிலிட்டிஸ் ஏ கம்பெனி பி கம்பெனி லிமிட் லயபிலிட்டிஸ் இருக்கு இட் இஸ் ஸ்டாலிட் வித் எயிட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஏ லிமிடெட் அதாவது லயபிலிட்டிஸ் ஆஃப் பி கம் வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஓகேவா இப்போ அசட் சைடில் பார்த்துருவோம் ப்ராப்ளம் ஒன்று தான் அப்படி கண்டினியூ ஆகுது அசர் சைல த சேமாக சம் அசர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பார்த்துருவோம் கேல்குலேட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் தட் இஸ் அ பர்சேஸ் ப்ரைஸ் ஃபார் போத் த கம்பெனிஸ் ரெண்டு கம்பெனிக்குமே ஏன்னா அமல் மிஷினை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டு கேல்குலேட் த பர்ச்சேசிங் கம்பெனிஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் டூ செல்லிங் கம்பெனிஸ் அதாவது வெண்டார் கம்பெனிஸ் ஸோ ரெண்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டிப்பாக கேல்குலேட் பண்ணணும் ஓகேவா ஸோ கேல்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க இதில் வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை பார்த்தீங்களா லைபிலிட்டி சைடும் அதாவது பேலன்ஸ் ஷீட் சைடும் கொடுத்திருக்காங்க இத மட்டும் வச்சுட்டு கேல்குலேட் பண்ணணுங்கிறப்ப சார் என்ன மெத்தட்னே சொல்லலையே தேர் ஆர் ஃபோர் மெத்தட்ஸ் பார் கல்குலேட்டிங் பர்ச்சேஸ் கன்சரேஷன் அப்படின்னா எந்த மெத்தடும் சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசர்ஸ் லைபிலிட்டிஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா கேல்குலேட் த பர்ச்சேஸ் கன்சரேஷன் ஓன்லி அண்டர் நெட் அசட் மெத்தட் தான் ஏன்னா நெட் அசட் மெத்தட் என்னங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்துக்கலாம் ஏன்னா அசெட்ஸ் எல்லாம் அவன் அசஸ் லயபிலிட்டிஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்றேன்னு சொன்னதுனால அசட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணி லயபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் அசட் மெத்தட் படி பர்ச்சேஸ் கன்செஷன் வந்துடும் வித்வுட் எனி அட்ஜெஸ்ட்மெண்ட்ஸ் இது ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் நல்லா பார்க்கலாம் இப்ப சொல்யூஷன் பார்ப்போமா பஸ்ட் சொல்லு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சோ இதுதான் கேல்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சரேஷன் நெட் அசெட் மெத்தட் ஓகேவா புரியுது இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே பேமெண்ட் வந்து கேஷா குடுக்கிறது ஷேரா குடுக்கறதால எதுவுமே சொல்லாதப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாதப்போ நெட் அசெட் மெத்தட் தான் போட முடியும் சோ ஆல் அசெட்ஸ் ஆர் டேக்கன் எந்த அசெட்ஸும் வந்து லீவ் பண்ணல ஓகேவா நியூ கம்பெனிக்கு ஏதாவது ஒரு அசெட்டை வந்து நம்ம ஸ்டாக் வந்து நான் டேக்கணும் ஒரு பர்ச்சேசிங் கம்பெனி அப்படின்னா ஸ்டாக்கை வந்து நாம இந்த இடத்துல எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல அது எதுவுமே சொல்லாதனால எல்லா அசர்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் டேக் ஓவர் பண்றதாக அர்த்தம் சம்பளம் கொடுத்துருக்கூடிய எல்லா அசர்ட்ஸும் ஆர் அசெட்ஸ் இருக்கு ஓகேவா ஒன் செகண்ட் நம்ம பார்ப்போமா அசெட்ஸ் என்னென்னு பாருங்க சிக்ஸ் டைப் ஆஃப் அசர்ட்ஸ் இருக்கு ஏ கம்பெனிக்கும் பி கம்பெனிக்கும் பி கம்பெனியில மட்டும் ஃப்ரீ கோல்டு ப்ரீமிஷர்ஸ் வந்து லெஸ்ஸா இருக்கு அதாவது மைனஸ் இல்லை அதனால இப்போ ரெண்டு கம்பெனிக்கு ஒரே ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கால்குலேட் பண்றோம் பாருங்க எல்லா அசர்ஸ் லயபிலிட்டிஸ் வந்து எயிட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார் ஏலிமிட்டட் டோட்டல் அசர்ட்ஸ் பி கம்பெனி லிமிடெட் வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டோட்டல் அசர்ஸ் இது லயபிலிட்டிஸை வந்து லெஸ் பண்ணணும் இதுதான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாக்கணும் லயபிலிட்டி சைடு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் லயபிலிட்டிஸ்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால நம்ம லயபிலிட்டி சைட்ல இன்னொரு தகவல் ஒன் செகண்ட் நம்ம பார்க்கலாம் ஷேர் கேபிட்டல்கிறது வந்து இட் இஸ் நாட் எ லயபிலிட்டி இட் இஸ் அ பியூர் கேபிட்டல் இட் இஸ் யாருக்குன்னா எக்ஸ்குளூசிவ்லி ஃபார் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த ஏ கம்பெனி லிமிடெட் அஸ் வெல் அஸ் தி பி கம்பெனி லிமிடெட் தான் அதனால இட் இஸ் நாட் எ லயபிலிட்டி இட் இஸ் அ கேபிட்டல் இட் ஷுட் நாட் பி டிடெக்டட் ஃப்ரம் தி டோட்டல் அசர்ஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனிஸ் ஓகேவா ஸோ சண்டே கிரெடிட்டர்ஸ் நமக்கு எந்த டவுட்டுமே இல்ல கண்டிப்பா லயபிலிட்டிஸ் தான்

ரிசர்ச் அண்ட் ஷேர் கேப்லாம் எடுக்கக்கூடாது சண்டி கிரஸ் மட்டும் பியூர் லயபிலிட்டி அதை மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல டோட்டல் இருந்து நம்ம மைனஸ் பண்றோம் பாருங்க லெஸ் லயபிலிட்டிஸ் போட்டு சண்டி கிரெடிடர்ஸ் மைனஸ் பண்ணிட்டோம் கெட் த பர்ச்சேஸ் கன்சரேஷன் எயிட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டு கம்பெனிக்கும் ஓகேவா அது புரியுது இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான செம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வந்து த சி கம்பெனி கம்பெனி லிமிடெட் டு பே எயிட்டி தௌசண்ட் ஆஸ் அ பர்ச்சேஸ் ஏ அண்ட் பிப்டி தௌசண்ட் டு பி கம்பெனி லிமிடெட் பே பண்ணணும் அப்ப எப்படி சார் பே பண்ணுவாங்க அந்த பேமெண்ட் வந்து என்னங்கிறது சொல்லலை அப்படின்னா டெஃபினெட்டா ஈ ஷுட் பி இன் ஃபார்ம் ஆஃப் த ஷேர் கேபிட்டல் அதுல எந்த ஷேர் கேபிட்டல் ஈகுடி ஷேர் கேபிட்டல் தான் ஏன்னா நியூ கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா வித்வுட் தி ஈடி ஷேர் கேபிட்டல் த கம்பெனி நாட் பி ஃபார்ம்டு ஓகேவா ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கவே முடியாது வித் டெனட்டா வித் இஷ்யூ ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் தான் நம்ம ஷேர்னால ஸ்டார்ட் பண்ண முடியும் என்ன இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டெபினட்டா வந்து ஈகுவி ஷேர்ஸ் தான் ஓகேவா செகண்ட் ப்ராப்ளம் போலாமா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் ப்ராப்ளம் போலாம் செகண்ட் ப்ராப்ளம்ல வந்து தி பாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சந்தோஷ் லிமிடெட் ஆன் தேர்ட்டி பஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் போர்ல சந்தோஷ் லிமிடெட் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ வந்து இது என்ன கம்பெனி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருந்தா செல்லிங் கம்பெனியாக தான் இருக்கும் இருக்கணும் ஓகேவா இப்போ இது வந்து கிஷோர் லிமிடெட் அக்ரி டு டேக் ஓவர் இது ஒரே ஒரு கம்பெனி பேலன்ஸ் ஷீட் தான் இருக்கு கிஷோர் லிமிடெட் அக்ரி டு டேக் ஓவர் ஆஃப் சந்தோஷ் லிமிடெட் சந்தோஷ் லிமிடெட் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க கிஷோர் லிமிடெட் வந்து சந்தோஷ் லிமிடெட் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு இப்போ வந்து கேல்குலேட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்ட் நெட் மெத்தட் ஆன் பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங் நெட் அசெட்ல கேல்குலேட் கொடுத்துருக்காங்க எந்த கன்ஃபியூசன் வேண்டியது இல்ல இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து கிஷோர் லிமிடெட் அக்ரி டு டிஸ்சார்ஜ் செவன் பர்சன்ட் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் டென் பர்சன்ட் பை இஷ்யர்ஸ் ஆஃப் கிஷோர் லிமிடெட் கிஷோர் லிமிடெட் வந்து சந்தோஷ் லிமிடெட் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்றதுனால சந்தோஷ் லிமிடெட்ல இருக்கக்கூடிய டிவெஞ்சர்ஸ்காக நம்ம என்ன பண்றோம்னா இவன் செவன் பர்சன்ட் டிவெஞ்சர்ஸ் வந்து சந்தோஷ் லிமிடெட்ல இருக்கு அவங்களுக்கு வந்து நைன் பர்சன்ட் டிவெஞ்சர்ஸ் கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க அவங்க செட்டில் பண்றாங்க ஓகேவா புரியுது பாயிண்ட் நைன் பர்சன்ட் டிபென்ஜர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து செவன் பெர்சென்ட் டிபெஞ்சர்ஸ் தான் வந்து சந்தோஷ் லிமிடெட்ல இருக்கு பாருங்க செவன் பர்சன்ட் டிபெஞ்சர்ஸ் இருக்கா ஃபோர்த் ஐட்டமா இருக்கு ஸோ பாத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பிக்சட் அசெட்ஸ் ஆர் டு பி வேல்யூட் அட் டென் பர்சன்ட் எபோவ் புக் வேல்யூ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அட் பார் வேல்யூ கரண்ட் அசட்ஸ் அட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் அட் புக் வேல்யூ ஓகேவா என்னென்ன அசெட்ஸ் லயபிலிட்டிஸ் என்ன வேல்யூவுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க போன சம்மோட கம்பேர் பண்ணோம்னா எல்லாம் எந்த ரிவைஸ்ட் வேல்யூ எந்த அட்ஜஸ்ட்மென்ட் இல்லாதனால ஆல் அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் டேக்கன் ஓவர் பர்ச்சேசிங் கம்பெனி அப்படிங்கிற சி கம்பெனி லிமிடெட் போன அதில் சொல்றேன் புக் வேல்யூ புக் வேல்யூன்னு என்ன பேலன்ஸ் ஷீட்ல என்ன வேல்யூ அசஸ் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் புக் வேல்யூ அந்த புக் வேல்யூலயே தான் வந்து டேக் ஓவர் பண்றாங்க ஓகேவா அது அப்படியே நாம பர்ச்சேஸ் கன்சலேஷன் கல்குலேஷனுக்கு எடுத்துருக்கோம் பட் இந்த சம்ல ஃபிக்ஸட் அசெட்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் கரண்ட் அசட்ஸ் எல்லாமே ரிவைஸ் ஆகுது கரண்ட் லைபிலிட்டிஸும் ரிவைஸ் அது வந்து புக் வேல்யூல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் பாத்துக்கலாம் ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இப்போ வந்து சொல்யூஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கால் பர்ச்சேஸ் கன்சரேஷன் நெட் அசட் மெத்தட் இப்போ அசெட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு நம்ம மூணு இது சொல்லியிருந்தாங்க பிக்சட் அசட்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் டென் பர்சன்ட் வந்து எபோவ் புக் வேல்யூங்கிறப்ப எவ்வளவு இருக்குன்னு பாருங்க லைபிரிட்டி சைடில் ஃபிக்ஸட் அசெட் சிக்ஸ்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கு இதோட டென் பர்சன்ட் வந்து எபோவ் புக் வேல்யூ டென் பர்சன்ட் கல்குலேட் பண்ணி பண்ணோம்னா ஒன் லேக் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை ஆட் பண்றப்ப டோட்டல் ஃபிக்ஸட் அசர்ஸ் வந்துடும் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பார் வேல்யூ அது த்ரீ லேக்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ கரண்ட் அசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஸோ கரண்ட் அசர்ஸ் வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குன்னா டென் பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க இப்போ மூணு அசர்ஸுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பார் வேல்யூன்னா இந்த புக் வேல்யூவில் அப்படியே எடுத்துக்கிறாங்க ஓகேவா இப்போ கேல்குலேட் பண்ணிக்கலாமா கல்குலேட் பண்ணதை நம்ம பார்ப்போம் பாருங்க ஃபிக்ஸட் அசர்ஸ் சிக்ஸ்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல டென் பர்சன்ட் ஆட் பண்ணி செவன்டீன் லேக்ஸ் எயிட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புக் வேல்யூ த்ரீ லேக்ஸ் கரண்ட் அசட்ஸ் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்ல டென் பர்சன்ட் லெஸ் தேன் தி புக் வேல்யூங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் பண்ணுறோம் ஃபிக்ஸட் அசெட்ஸ் எபோ அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணிட்டோம் டூ லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேலன்ஸ் வருது த டோட்டல் அசெட்ஸ் டேக்கன் ஓவர் பை த பர்ச்சேசிங் கம்பெனி தட் இ என்ன சொல்றது கிஷோர் லிமிடெட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் எசர்ஸ் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபென்ஜர்ஸ் ஓகேவா ஸோ டிபென்ஜர்ஸ் வந்து எப்படி அவனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா செவன் பர்சன்ட் என்ன லயபிலிட்டியா லயபிலிட்டியா அவன் டேக் ஓவர் பண்றான் ஓகேவா செவன் பர்சன்ட் டிபென்ஜர்ஸ்க்கு நான் நைன் பர்சன்ட் டிபென்ஜர்ஸ் குடுக்குறேன்னு சொன்னதுனால அவங்க டேக் ஓவர் பண்றது வந்து செவன் பர்சன்ட் டிபென்ஜர்ஸ் ரிவைஸ்ட் வேல்யூல ஓகேவா அது அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னொரு தரம் காமிக்கிறேன் ஸோ பாருங்க டென் டென் பர்சன்ட் பெர்சன்ட் ஆஃப் டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரால வந்து டென் பர்சன்டோட ப்ரீமியம்னு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதோட வந்து ஆட் பண்றோம் அப்போ த்ரீ லேக் எயிட்டி ஃபைவ் தௌசணுக்கு டிபென்ஜர்ஸ் அவன் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க அதாவது பர்ச்சேசிங் கம்பெனி பர்ச்சேசிங் கம்பெனிங்கிற இஷ்யூ லிமிட் வந்து டேக்ஸ் ஓவர் த லயபிலிட்டி ஆஃப் செவன் பர்சன்ட் டிவென்ஜர்ஸ் அதை வந்து எடுத்துட்டு போகிற அவங்களுக்கு நைன் பர்சன்ட் கொடுத்து நைன் பர்சன்ட் டிவென்ஜர்ஸ் இஷ்யூ பண்ணி செட்டில் பண்ண போறாங்க அப்ப டேக் ஓவர் பண்ணிட்டு தான் பண்ண போறாங்க இது ஒரு நியூ அட்ஜஸ்ட்மென்ட் இன்னொரு தடவை நான் பின்னாடி சொல்றேன் அப்புறம் கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க கரண்ட் லைபிலிட்டிஸ்ங்கிறது இன்க்ளூட்ஸ் சண்டே கிரெடிட்ஸ் பில்ஸ் பேபிள் எல்லாமே கம்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் சோ அது வந்து புக் வேல்யூன்னு சொன்னதுனால பேலன்ஸ் ஷீட் வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டோம் ஸோ டூ த்ரீ லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டெடெக்ட் ப்ரம் டுவெண்ட்டி த்ரீ லாக்ஸ் ட்வெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தி பர்ச்சேஸ் கன்சரேஷன் சிக்ஸ்டீன் லேக்ஸ் செவன்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா இதுவும் வந்து பேமெண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லாதப்போ ஷேர்ஸாக தான் கொடுக்குறாங்க பட் டிபென்ஜர்ஸ் இருக்கு இல்லையா டிபென்ஜர்ஸ் வந்து செல்லிங் கம்பெனியோட லைபிரிட்டிஸ் தானே அப்போ செல்லிங் கம்பெனிலேயே அதை செட்டில் பண்ணலாமே அந்த நைன் பர்சன்ட் டிவெஞ்சர் செல்லிங் கம்பெனி கொடுத்து செலிங் கம்பெனியா அவங்க டிவென்ஜர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் செட்டில் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா இது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபோர்டீன் கேட்டகரியில வர்றப்போ அது ரிவைஸ் பண்ணதுல அப்படி பண்ணக்கூடாதுன்னு நியூ நியாம்ஸ் போட்டிருக்காங்க செவன் பர்சன்ட் டிவெஞ்சர் அப்படிங்கிறது லயபிலிட்டியா ட்ரீட் பண்ணி இட் இஸ் டேக்கன் ஓவர் பை பர்ச்சேசிங் கம்பெனி நம்ம பர்ச்சேஸ் கம்பெனி தன்னுடைய கம்பெனியில் லயபிலிட்டிசா எடுத்துட்டு போயிட்டு அஸ் லைக் கரண்ட் லயபிலிட்டிஸ் அங்க கொண்டு போய் அங்கிருந்து தான் செட்டில் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும் இங்கே லயபிலிட்டிஸா நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம் இந்தப்பா நோட் பண்ணிக்கோங்க இது பர்ச்சேஸ் கன்ஸ்டேஷன் அமௌண்ட் சிக்ஸ்டீன் லேக் செவன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேமெண்ட் வந்து நமக்கு ஷேராக தான் ஈக்குவிட்டி ஷேர்ஸாக தான் கொடுப்பாங்க போன ப்ராப்ளத்துல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ப ஒரு நோட்டு கொடுத்துருக்கேன் தோ பர்ச்சேசிங் கம்பெனி தட் இஸ் கிஷோர் லிமிடெட் ஹேஸ் டு டுசார்ஜ் செவன் பெர்சென்ட் டிவென்ஜர்ஸ் இன் தி செல்லிங் கம்பெனி சந்தோஷ் லிமிடெட்ல இருக்கிற செவன் பர்சன்ட் டிவென்ஜர்ஸுக்கு கிஷோர் லிமிடெட் வந்து டிசார்ஜ் பண்ண ஒத்துக்கிட்டாலும் தே ஆர் தி டோட்டல் அசர்ஸ் ஸோ தட் பர்ச்சேஸ் ஸோ அமௌண்ட் பேயபிள் டு ஷேர் ஓர்டர்ஸ் ஒன்லி அப்படி டிவெஞ்சர் ஓர்டர்ஸ் கொடுக்குறதையும் நம்ம எடுத்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா அது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டீன் ஏஎஸ் போர்டீன் படி இப்படி வரணும் ஓகேவா ஸோ இந்த சம்ல வந்து இந்த வீடியோவில் ரெண்டு ப்ராப்ளம் கேல்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிலேஷன் அண்ட் நெட் அசட் மெத்தடில் கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஐ ஃபீல் ஓகேவா அதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க நான் இதுக்கு முன்னாடி ஃபைவ் வீடியோஸ் தியரட்டிக்கல் பேஸ்டா சொல்லியிருக்கேன் லாஸ்டா கூட ஃபிஃப்த் வீடியோ மட்டும்தான் அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ் இன் பச்சு அமல்கமேஷன் சொல்லியிருந்தேன் சோ ப்ராப்ளம் வீடியோ வந்தாதான் சார் நாங்க பார்ப்போங்கிற மாதிரி நிறைய வியூவர்ஸ் இருக்கீங்க அதனாலதான் ப்ராப்ளம் டக்குன்னு நான் ஆரம்பிச்சிட்டேன் ஓகேவா ஸோ வந்து ஃபுல்லா பாருங்க டவுட் வந்து கேளுங்க தேங்க்யூ வெரி மச் ஆல் தி வெரி பெஸ்ட்